இனிய உறவுகளுக்கு வணக்கம். பழங்களில் வந்து இருக்கிறதுலே பெஸ்ட்டு பழம், உலகத்திலேயே எனக்கு வந்து மிகச்சிறந்த பழங்கள் எது அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு நமக்கு தெரிஞ்சால் நல்லாயிருக்கும் இல்லையா? அந்த மாதிரி லிஸ்ட் எடுத்து ஒரு 5 பழங்கள், அதில் வந்து பெஸ்ட்டில் வந்து ஒரு 5 பழங்களை சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா, முதல் அற்புதமான பழம் அப்படின்னு சொல்லப்போனால் நம்மளுடைய மாதுளம் பழம். என்னங்க பொஸ்கன் இப்படி சொல்லிட்டீங்க? அப்புறம் ஆப்பிள் என்னாச்சு? நம்மளுடைய ப்ளூபெரி, பிளாக்பெரி, கூஸ்பெரி இதெல்லாம் என்னாச்சு அப்படின்லாம் உங்களுக்கு தோணும். விளம்பரப்படுத்தப்பட்ட பழங்கள் அப்படிங்கிறது வேறு, உண்மையாலுமே அற்புதமான சக்தி வாய்ந்த பழங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு 1, 2, 3 ஒரு 5 பழங்களை நான் ஒன்றுனா உங்களுக்கு சொல்லலாம்னு நினைக்கிறேன். இந்த மாதுளம் பழத்துக்கு அதில் என்ன இருக்குதுங்க? ஏங்க மாதுளம் பழத்தை விட எலுமிச்சை பழம் பார்த்திங்கன்னா அதை விட விட்டமின் சி அதிகம், அதை விட வாழைப்பழத்தை பார்த்திங்கன்னா வாதலையோட பழமரங்கு பொட்டாசியம் அதிகம் அப்படின்னு ஒரு ஒரு சத்துக்களை நம்ம ஒரு ஒரு பழங்களையும் நம்ம அதிகமாக சொல்லலாம். ஆனால் நிறைய சத்துக்கள் ஒரே ஒரு பழத்தில் குவிந்து கிடக்கிற பழங்கள் அப்படின்னு சொன்னிங்கன்னா நம்பர் 1 மாதுளம் பழம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல வந்து இது ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி. இதில் வந்து நிறைய உடம்பு வந்து வலிமையாகும், அதாவது நிறைய மருத்துவ குணங்கள் பொதிந்து கிடக்கிறது மாதுளை பழம். அதை வந்து மாது உளம் கவர்ந்த பழம், அது மாதுளம் பழம் அப்படின்னு தமிழில் சொல்கிறோம். பொதுவாக வந்து வெளிநாடுகளில் வந்து அவங்களுடைய விஷயங்களை வந்து எப்பவுமே தூக்கி கொண்டாடுவாங்க. நம்ம எல்லாருக்குமே மூளை வளர்ச்சி நல்லா இருக்கணும், மூளை நரம்புகள் நல்லா இருக்கணும், அல்சைமர்ங்கிற வியாதி வரக்கூடாது, மறதி நோய், மெமரி லாஸ்லாம் வராமல் மூளை ரொம்ப பவர்ஃபுல்லாக ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக நம்ம வரணும்னா மாதுளம் பழ ஜூஸ் பெஸ்ட். அதனால தான் வெளிநாட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கு மூளைக்கு கொடுக்க போகிற டானிக்ங்கிறத குட்டி வயசுலேருந்து கொடுப்பாங்க. அது வந்து மாதுளை சிறப்பு தான் கொடுக்குறாங்க, பொமோக்ரனேட் சிறப்பு தான் குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு வராங்க. அவங்க நாட்டில் அந்த பழங்கள் இல்லாதனால வெளிநாடுகளில் நம்ம நாடுகளை போன்றதில் வந்து அவங்க இறக்குமதி செய்து அதை சிறப்பாக பண்ணி சிறப்பானத்தில் கொடுக்குறாங்க. நமக்கு நேரடியாக கிடைக்கிறனால நம்ம மாதுளம் பழ ஜூஸை அப்படி டைரெக்டாக குடிக்கலாம். கொட்டைகளை வடிகட்டாமல் அரைச்சி அப்படி குடிக்க வைக்கணும், அதுதான் மேட்டர். அந்த கொட்டையில் தான் அவ்வளோ விஷயம் இருக்குது. ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது நான் வயசே ஆகக்கூடாது, இளமையாக இருக்கணும், முகத்தில் சுருக்கம் விடக்கூடாது, கண்ணில் கருவணையை விடக்கூடாது. எப்பவுமே பார்த்தா ஐயோ உங்களுக்கு பார்த்தா வயசு 60 ஆனால் 30 வயசுக்கு மேலே நம்ப முடியாது அப்படி நம்மளை பார்த்து சொல்லணும்னு நினைக்கிறவங்க மாதுளம் பழத்தை ரெகுலராக சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டி. ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டி அதிகமாக உள்ள உணவுன்னா நம்மளுடைய பசுமாட்டு நெய், மாதுளை, பாதாம் பிசின், சியா சீட்ஸ், அப்படி வந்து சில உணவுகள் வந்து வரிசையாக இருக்குது. அதை நான் தனி வீடியோவாக போடுறேன். வயசாகவே ஆகாது, அப்படி இளமையாகவே இருக்கணும், அந்த வரிசையில் இது ஒரு முதன்மையான ஒரு விஷயம். அதனால தான் வெளிநாடுகள் உலகம் முழுக்க ஆன்டி ஏஜிங் சீரம் நைட்டு வந்து ஒரு சின்ன பாட்டில் ட்ராப் ட்ராப்பாக போட்டு முகத்தில் அப்படி தேய்ச்சிட்டு அந்த எண்ணெயை தேய்ச்சிட்டு போட்டு இப்போ காலையில் முகங்களோன்னா சின்ன பிள்ளை முஞ்சுமா இருக்கும். அந்த ஆன்டி ஏஜிங் சீரமை அதிகமாக மாதுளை பழ கொட்டையிலேருந்து தான் தயாரிக்கிறாங்க. அந்த அளவுக்கு இது வந்து ஒரு ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டி உள்ள ஒரு பழம். இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, மூணாவதான் மாதுளம் பழத்தோல், மாதுளையோட பூ தோலையும் மாதுளம் பழத்தோலையும் பூவையும் ஒன்றா போட்டு அரைச்சி கொஞ்சம் பணங்கள் கண்டு கலந்து ரெகுலராக குடிச்சிட்டோம், எனக்கு பைல்ஸ் ரொம்ப இருக்குங்க, ஃபிஸ்டுலாக இருக்குது, ஆசன வாயில் ஒரு ஆணியை சுருக்கி விட்ட மாதிரி உயிர் போகிற மாதிரி வரைக்கும் உட்கார முடியாது, என்னால் டாய்லெட் போனால் ரத்த ரத்தமாக வருது, அதாவது இரத்த பேதி வர்றவங்க இந்த மாதிரி வந்து ஆசன வாயில் அமரும் இடத்துல பிரச்சனையோடு இருக்கிறவங்களுக்கெல்லாம் மாதுளம் பழத்தோலும் பூவையும் ஒன்றா போட்டு பணங்கள் கண்டு போட்டு அரைக்கணும் நம்மளுடைய சித்த மருத்துவம் சொல்கிறது அவ்வளோ எஃபெக்டிவான ரெமடி. நான் போய் நான் ஃபிஸ்டுலா சர்ஜரி பண்ண போகிறேன், பைல்ஸுக்கு சர்ஜரி பண்ண போகிறேன், ஆசன வாயில் இதனால் கேன்சர், ஒன்ஸ் ரத்தம் வர ஆரம்பிச்சிச்சுன்னா உங்களுக்கு அங்கே கேன்சர் வந்தவங்க நிறைய பேர். ஸோ அதற்கு ஒரு அருமருந்து இதை ரெகுலராக குடிக்கணும். ஆனால் குடிக்கிறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்காது, மாதுளம் தோலையும் பூவையும் போட்டு அரைச்சி குடிக்கும்போது பட் அற்புதமான அருமருந்து. பொதுவாக வந்து பழங்கள் ஒரு ஒரு மருத்துவங்கள் இருக்கிறங்க, பாடி டோட்டலாக ஸ்ட்ரென்த் ஆகணும், நரம்பு மண்டலங்கள் ஸ்ட்ரென்த் ஆகணும், எலும்புகள் வலிமையாக இருக்கணும், முட்டு வலி முதுகு வலி வரக்கூடாது. எலும்புகளை பலமாக்கக்கூடிய ஒரு விஷயம் முட்டுகளை, ஆஸ்டியோ ஆர்த்ரைடிஸ், எலும்பு தேய்மானத்தை முழுக்க முழுக்க எலும்புகளில் அடர்த்தி திறன் குறைந்தது, எலும்புகள் நல்லா அடர்த்தி ஆகணும் அப்படின்னா அற்புதமான ஒரு விஷயம் வந்து மாதுளம் பழ ஜூஸை ரெகுலராக குடிக்கிறது. திரும்ப சொல்கிறேன், கொட்டையோட அந்தளவுக்கு தான் போன்ஸ் வந்து ஸ்ட்ரென்த் ஆக ஆரம்பிக்கும். ஆண்களுக்கு வந்து விந்தணுக்கள் குறைவு, எனக்கு சீக்கிரமாக விந்து முந்துதல் அப்படின்னு சொல்லுவாங்களே, நான் வந்து செக்ஸ் வச்சு ஆரம்பிச்சிட்டா சீக்கிரமாகவே எனக்கு செமன் அவுட் ஆயிடுது. அப்படி வர செமன் வந்து விந்து நீர்த்து போன மாதிரி தண்ணி மாதிரி கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும், அதுதான் முக்கியமானது. அந்த மாதிரி இல்லாமல் என்னோடய செமன் ரொம்ப வாட்ரியாக இருக்குது அப்படிங்கிறவங்க வந்து ஆண்மை குறைவை சரி பண்ணக்கூடியது மாதுளம் பழம். இது ரெகுலராக காலை வேளையில் நீங்கள் குடித்தா அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு இந்த விந்து குறைபாடுகள்லேருந்து நம்ம வெளியே வரலாம். ஸோ ஆண்மை குறைவுக்கு இது ஒரு பெரிய அருமருந்து அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோ. சருமத்துக்கு எனக்கு வந்து ஸ்கின் எல்லாம் அந்த எலும்பு முதல்ல நான் ரொம்ப கலராக இருப்பேங்க, ஆனால் இப்போ வந்து எனக்கு ரொம்ப இந்த மாதிரி கருப்பு அடிச்சிருச்சு, இந்த சன்லைட் பட்டுப்பட்டு கருப்பு, சன் பிளாக் அப்படி ஆகிறது, ஸ்கின் கேன்சர், சருமத்தில் வரக்கூடிய புற்றுநோய், இதுக்கு அற்புதமான ஒரு மருந்து மாதுளம்பழ ஜூஸை ரெகுலராக குடிக்கிறது.
பெண்களுக்கு கர்ப்பப்பை கோளாறுகள், எனக்கு வந்து பீரியட் 5 நாளாக வரதில் 2 நாளில் நின்று போயிடுது, பீரியட் ரொம்ப விட்டு விட்டு படுது, எனக்கு பீரியட்ஸில் பிரச்சனை வெள்ளைப்படுறது இருக்குது, எனக்கு அந்த யூரின் பாஸ் பண்ணுற இடத்துல எனக்கு அடிக்கடி இச்சிங் மாதிரி இருக்குது, வந்து மாதவிலக்கு சம்மந்தப்பட்ட எல்லா கோளாறுகளுக்கும் மாதுளம்பழ ஜூஸ் ரொம்ப உகந்தது. அதனால தான் மாதுளம் கவர்ந்த ஒரு பழம் இது, மாதுளம் பழம் அப்படிங்கிறது. ஸோ பெண்களுடைய எல்லா பிரச்சனை, அதனால இன்ஃபெர்டிலிட்டி பிரச்சனை அப்படின்னாலே, கருத்தரிக்கலை அப்படின்னாலே மாதுளை மணப்பாகு, மாதுளை சிறப்புனா மாதுளம்பழத்தில் செய்யக்கூடிய கஷாயங்களை வந்து என்றைக்குமே ஆயுர்வேத சித்த மருத்துவத்தில் கொடுப்பாங்க. அவ்வளோ நல்லது இந்த மாதுளம்பழ ஜூஸ். எனக்கு பிளட் ப்ரெஷர் என்ன பண்ணாலும் நான் மாத்திரை சாப்பிட்றேன்னா பிபி குறையிறதே இல்லைங்க எனக்கு அப்படிங்கிறவங்க, முதல்ல ஒன்று அவங்களுடைய கேரக்டரும் கொஞ்சம் மாற்றி கொஞ்சம் நிறைய சிரிக்கணும், சின்ன சின்ன பர்சனல் ஸ்பேஸ் எடுத்துக்கணும். என்ன பண்ணாலும் எனக்கு பிபி குறையலங்கிறவங்க தொடர்ந்து காலையில் மாதுளம்பழ ஜூஸ் குடிச்சிட்டு ஒரு 2 வாரம் கழித்து நீங்கள் பிபி செக் பண்ணுங்கள். அழகாக பிளட் ப்ரெஷரை குறைக்கக்கூடிய ஒரு மருந்து வந்து மாதுளை. மொத்தத்தில் சொல்லப்போனால் இதை மாதுளம்பழத்தை அந்த காலத்தில் நம்மளுடைய சித்த மருத்துவம் தமிழ் மருத்துவத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, 2 மாதமோ 3 மாதமோ அவங்க ரொம்ப அனிமிக்காக இருக்காங்க, உடம்பு ரொம்ப சோர்வாக இருக்காங்க, படுத்த படுக்கையாக இருக்காங்க அப்படிங்கிறவங்களுக்கு ஒரே அரும்பந்தான் சொல்லுது, 1 மாதம் தொடர்ந்து மாதுளம்பழ ஜூஸை கொட்டையோடு அரைத்து குடிங்க, முழுசாக சரியாயிடுவாங்க, 1 மாதம் கழிச்சு ஜம்முன்னு எழுந்திரிச்சிருவாங்க. இப்போ ஏற்பட்ட ஒரு அற்புதமான பழம், வெளிநாடுகள் இதில் கிடைக்காதனால வந்து அவங்க, நீங்கள் இப்போ நீங்கள் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், போமக்ரெனேட் ஜூஸ்னு சொல்லி ப்ரிசர்வேட்டிவ் கலந்த ஜூஸை கொடுப்பாங்க உங்களுக்கு, யுவான் போமக்ரெனேட் ஜூஸ் அப்படிங்குவாங்க, அதை விட்டால் கொய்யா ஜூஸ் கொடுப்பாங்க, ஏன்னா அதெல்லாம் அவங்க ஊரில் கிடைக்காது. அங்கே வந்து உங்களுக்கு சீக்கிரமாக மேங்கோ ஜூஸு, பலாப்பழம் ஜூஸு, ஆப்பிள் ஜூஸுங்கிறத விட முதல்ல வந்து பொமக்ரெனட் ஜூஸும் கொய்யா பழத்தில், ஏன்னா இருக்குதுலேயே மிக அதிக சத்துள்ள பழங்கள் அப்படிங்கிறனால அது வந்து அவங்க அதை இறக்குமதி பண்ணி அதை ஜூஸாக பண்ணி சிறப்பாக பண்ணி ஸ்குவாஷாக பண்ணி எப்படி எப்படியோ பண்ணி ப்ரிசர்வேட்டிவ் கலந்து நமக்கு பேக்கெட்டில் அடைச்சி விற்கிறாங்க. ஆனால் நம்ம நாட்டில் நமக்கு அழகாக கிடைக்கக்கூடியது மாதுளம்பழம். இன்னொரு விஷயம் வந்து, நம்ம வீட்டில் ஒரு 4 சென்ட் நிலம் இருக்குதுன்னா 2 சென்ட்டில் வீட்டை கட்டுங்க, 2 சென்ட்டில் மரங்கள் வைக்கிறக்கு ஒதுக்கிடுங்க. மரங்கள் இருக்கிற இடத்துல குடியிருந்தால் மன அழுத்தம் இருக்கவே இருக்காது. அதில் ஒரு மாதுளை, ஒரு கொய்யா, ஒரு முருங்கை, ஒரு நெல்லின்னு கட்டாயம் வைங்க. மாதுளையில் வந்து 720 வெரைட்டி இருக்குது. நம்ம நாட்டு மாதுளை அதில் ரொம்ப உசத்தி, நான் அந்த வீடியோவில் காமிக்கிறேன் பார்த்தீங்களா, இது ரெட் கலரில், ரொம்ப ரெட் கலர்லலாம் இருக்காது, நார்மலாக ஒரு எல்லோ கலரில் பெருசாக வரும். நம்ம நாட்டு மாதுளை இருக்கிறது இந்த சின்ன சின்ன சைஸாக ரெட் கலரில் வரும், அதில் பெருசாக மஞ்சளாக ஒரு பூரிச்சு வளரும். இந்த மாதுளை இருக்கிறதுலே பெஸ்ட்டான மாதுளை, நாட்டு மாதுளைன்னு சொல்லுவாங்க. இந்த விதைகளை வாங்கி நம்ம நாட்டில் வளங்க, கனி இருப்ப காய் கவர்ந்துட்டு அப்படிங்கிற மாதிரி அற்புதமான பழங்களை நம்ம வீட்டு தோட்டத்தில் வச்சுட்டு, வெளியில் போய் நான் ஆப்பிளை சாப்பிட்டேன், ப்ளூபெரி சாப்பிட்டேன், பிளாக்பெரி சாப்பிட்டேன்னு சொல்ல வேண்டாம், விளம்பரப்படுத்தப்படுற விஷயங்கள் வேறு, ஆனால் உண்மையாலுமே அற்புதமான விஷயம் நம்மளுடைய மாதுளம்பழம். இது எப்படி சாப்பிட்லாம் அப்படின்னு நம்மளை நிறைய பேர் கேட்போம். எந்த நேரத்தில் சாப்பிட்றதுன்னா ஈவினிங்க்கு மேலே சாப்பிடவே கூடாது, சாயந்தரம் ஈவினிங் மேலே, ஏன்னா இது ஒரு ராஜ உணவு, திரும்ப சொல்கிற ராஜ உணவுகளை சாயந்தரம் 1-2 மணிக்கு மேலேயே எடுக்கக்கூடாது, ஏன்னா அதில் கொட்டைகள் வந்து ரொம்ப வலிமையானவை. அது மாதுளம்பழ ஜூஸ் நீங்கள் குடிக்கணுன்னா பெஸ்ட்டு டைம் காலையில் 7:30 மணிலேருந்து காலை 10 மணிக்குள்ளே குடிச்சிடணும். நான் இது எப்படி குடிக்கலான்னு இன்னொரு சஜஷன் கேட்டிங்கன்னா, காலையில் 9 மணிக்கு இட்லி தோசை தூக்கி போட்டுட்டு ஏதாவது ஒரு பயிர், 100 கிராம், 150 கிராம் கருப்பு சுண்டல், வெள்ளை சுண்டல், பச்சைப்பட்டாணி, கிட்னி பீன்ஸ், அவரைக்கொட்டை, சோயா பீன்ஸு, பாசிப்பயிறு அப்படின்னு ஏதோ ஒன்று அழகாக வேக வச்சு தாளித்து தேங்காயெல்லாம் போட்டு சாப்பிடுங்க. அதுக்கு முன்னால் 7:30 மணிக்கு மாதுளை ஜூஸ் குடிச்சிருங்க. 7:30 மணிக்கு ஒரு பழ ஜூஸ், 9 மணிக்கு ஒரு பயிர். இட்லி தோசை, பொங்கல் பூரி, ஆப்பம் இதெல்லாம் குறைச்சிட்டு ஒரு மாதம் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். டெய்லி மாதுளை ஜூஸ் குடிக்கணும்னு சொல்லலை, அடுத்தடுத்து நல்ல பழங்கள் சொல்கிறேன், நீங்கள் வாரத்தில் 3 நாள் மாதுளை, 3 நாள் நான் சொல்லக்கூடிய மற்ற பழங்கள் நான் சாப்பிட்லாம். இறைவன் நமக்கு கொடுத்த பழங்கள் காய்கறிகள் இதோட குணாதிசயங்களே வேற. இதோட அருமை தெரியாமல் எந்நேரமும் நோயாளிகளாக இருக்கக்கூடாதுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.